வாங்குறதுல என்ன தப்பு? அதே வீடியோ அது என்ன தப்பு? நீ ஒரு வேலைன்னு சொல்ற, ஏன் ஊடகத்தில் இருக்கிறவனுக்குலாம் குடும்பம் இருக்காதா? அவனுக்கெல்லாம் கடன் இருக்காதா? அவனுக்குன்னு புள்ள குட்டி இருக்காதா? அவனுக்குன்னு இஎம்ஐ இருக்காதா? நீ கொண்டுட்டு வந்து கொடுத்து ஒரு வேலையை சொல்லும் பொழுது அந்த வேலைக்கு ஒரு தொகையை நீ முன்பணமாக கொடுக்கும்பொழுது அவன் அதை வாங்க தான் செய்வான். நீ ஒரு கோட்ல இருந்து ஒரு 50,000 ரூபாய் நோட் எடுத்து ஒரு கட்டை எடுத்துட்டு என்றாராம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் 500 ரூபாய் நோட்டு கட்டே பார்க்கலன்னு முடிவு பண்ணிட்டு அவன் என்றான். என்னிட்டு ஒரு 15,000 ரூபாய் பணத்தை எடுத்து அப்பவும் நான் சொல்கிறேன், இல்லைங்க இது வேணாம், இது ஒரு மாதிரி ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது. ஓகே நம்ம ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி கேட்குற, நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுவும் நீ பிஜேபின்னு சொல்கிற, அஃப்கோர்ஸ் ஐம் அலைன் வித் தட் பார்ட்டி, ஒர்க் பண்ணலாம். 2024 எலெக்ஷன்ஸ் பொழுது கேண்டிடேட் டு கேண்டிடேட் நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற விச் இஸ் மை சர்வீஸ். அது நான் 2016 பண்ணிட்டு இருக்கேன். நான் 2016 பண்ணியிருக்கேன். காசு வாங்காமல் நாம் தமிழருக்கு பண்ணியிருக்கேன். காசு வாங்கிட்டு ஓபிஎஸ்க்கு பண்ணியிருக்கேன். நீ கேட்குற நான் உனக்கு பண்ணித்தரேன். தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் எனக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இல்லைன்னு சொல்லிட்டு இதை கிஷோர் வந்து இல்லைங்க ஒரு கர்டசிக்காக வாங்குங்கன்னு சொல்கிறாரு, நான் வாங்கிடுறேன்.